ஏ ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில பாண்டி மெரினா பீச்ல பாண்டி மெரினா போட் ஹவுஸ் இருக்குங்க. அந்த போட் ஹவுஸ் நம்ம போறோம். இந்த போட் ஹவுஸ் எப்படி இருக்கும் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி மெரினாவுக்கு வந்துட்டோம். இந்த பாண்டி மெரினாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து காலையில் சன்ரைஸ் பார்க்கறதாக வந்திருந்தாங்க. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த 5th கேட்டுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அந்த 5th கேட்டு பக்கத்துலேயே ஒரு ரோடு போவோம். அதுதான் இதுதாங்க அந்த ரோடு. இது உள்ளே தான் போகணும். என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போட் ஹவுஸ்னு வச்சுருப்பாங்க, போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே தான் போகணும். உள்ளே பார்த்தீங்கன்னா கார்லேருந்து டூலேருந்து எல்லாமே பார்க் பண்ணலாம். எதுக்குமே சார்ஜஸ் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தாங்க. ஸோ காய்ஸ், நம்ம ஒரு டே பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் போனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைஃப் ஜாக்கெட்டும் அண்ட் தென் வந்து ஒரு ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு உடனே நம்மளை போட் ஹவுஸ் கூப்பிட்டு போவாங்க. இந்த போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நானும் என் ஒரே ஃப்ரெண்டு மட்டும் தான் அங்கே போனோம். மற்ற ஃப்ரெண்டு தான் கூட்டத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஏஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நாங்கள் மட்டும் கிளம்பி வந்துட்டோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே பெர்மிஷன் வாங்கி தான் அதை வந்து போட் ஹவுஸ் வந்து ரன் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த போட்டில் போகிறோன்னாக்கா நமக்கு வந்து இன்சூரன்ஸுமே க்ளைம் ஆகும்னு சொன்னாங்க. இன்கேஸ் எதாவது நடந்துச்சுனாக்கா நாங்கள் போன போட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 to 13 மெம்பர்ஸ் வரைக்கும் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அத்தனை பேருக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நாங்கள் போயிருந்த டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 5:45 போயிருந்தோம். எதுக்குன்னா காலையில் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. போட் எடுத்துனா டேரெக்டாக சன்ரைஸ் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு ஒரு 10 minutes வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சன்ரைஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சன்ரைஸை பார்த்துட்டு அப்புறமா போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 10 minutes இருந்துச்சு. எங்கள் கூட வந்திருந்தவங்கலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரேடியாக பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் முடிஞ்ச உடனே அந்த லைஃப் ஜாக்கெட்டை வந்து கைட்டுறான். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியோட ஹார்பரை வந்து அப்படியே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஏன் நம்ம வந்து லைஃப் ஜாக்கெட் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் சேஃப் தாங்க, அதெல்லாம் எதுவும் அடிக்காது, வாட்டர் வந்து காமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஹார்பரை சுற்றி காட்டி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அரிக்க மேரின்ற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க சுற்றி காட்டுவாங்க. அதோட என்ட்ரன்ஸ் தாங்க இது. அது உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அரிக்கமேடு டூரிஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே ஃபுல்லாக நேச்சுரலாக இருக்காங்க. நிறையா பனை மரங்கள் இருக்கும். அது மட்டும் தாங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கலும் சுண்ணாம்பு மட்டுமே வச்சு கட்டின ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்கும். இங்கே நிறையா வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஷூட்டிங்லாம் நிறையா இங்கே எடுக்கிறாங்களா, நிறையா மூவி இங்கே ஷூட்டிங் எடுத்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அதை பார்க்கலாம். என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்பர் ஷிப்பிங்காக யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஸ்கூலாக இருந்துச்சு, அதுக்கு ஆப்போசிட்டில் டாய்லெட்லாம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த போட்டோஸை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு பார்த்தா நம்மளும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணே வந்துட்டாருங்க. யார் ஃபாலோ பண்ணாதான் நீங்களே பாருங்கள். நம்மளை ஃபாலோ பண்ணுறான்னு பார்த்தா இவர் நம்மளை ஃபாலோ பண்ணாங்க. வரி அனுப்பதாக வந்துடுறாரு. வரி அனுப்பிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. அவருக்கு தடை போய் காமிச்சிட்டாங்க. அந்த அடுத்த ஈவெண்ட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வந்து என்ட்ரா போகிறோங்க. ஸோ காய்ஸ், ஒரேடியாக மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் உள்ளே வந்துட்டோம். இது உள்ளே வந்து பார்த்தோன்னா எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பாண்டிச்சேரி தான் இந்தமாரி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு 20 minutes கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்தளவுக்கு வந்து சுற்றி கட்டுவாங்க இந்த இடத்துல. ஸோ காய்ஸ், இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த போட் ஹவுஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 ஈவினிங் 5 வரைக்கும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்குறீங்கன்னா அப்போ மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியுதுங்க. ஓவராலாக எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னாக்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாமே டீட்டெயில் கொடுக்குறேன். நீங்கள் எங்கே போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேம்லெட்டை காண்டக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அது மட்டும் தாங்க, இது என்னோடய ஃபஸ்ட்டு கொஞ்சம் லென்த்தி வீடியோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.